வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன். 26ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்துல பிற்பகல் 2:40 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு உண்மையை தேடி நீங்க சொல்லுங்களேன் இது எப்படி நடந்தது, என்ன நடந்தது, சாட்சி யாரு, இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஒரு தேங்காய் துருவலாட்டம், ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்லலாம். திருப்பி திருப்பி உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சி மனதளவுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், தேடல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் இந்த கூகுள் கிட்ட கேட்கறது, யாகூ கிட்ட கேட்கறது, அப்புறம் அந்த சர்ச் இன்ஜின் கிட்ட கேட்கறது, இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஹஸ்தம் சித்திரை சார், இது எங்களுக்கே சந்திராஷ்டமோன்னு தெரியுது சார், நீங்க வர்ணிக்கலாம் வர்ணிக்காதீங்க. இதுக்கு என்ன பரிகாரம், இதற்கு என்ன ஒரு எளிய மார்க்கம் அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்கு உடன் உங்களை தேடி நாடி வரும். அப்போ எல்லாமல்ல விநாயக பெருமான 3 முறை மெதுவா வளம் வருவதும், தலையில கொட்டிக்கிறதும், தோப்பு கரணங்கள் போடுறதும், எங்க பார்த்தாலும் இந்த விநாயகர் ஏன் உட்கார்ந்துருக்க, ஆலமரத்தை வரசமரத்தை பார்த்தா உட்காந்துடுறாரு, கோவில் தெருமுக்குல பார்த்தா உட்காந்துடுறாரு, அங்கங்க குத்துன்னு இருந்தா உட்காந்துடுறாரு, அப்படி அவருக்கு அவர் அப்படி எங்கதான் உட்காடுறாரு அப்படின்னு அதுல என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத தெரிந்துக்கணுங்கிற எண்ணம் மனதுல ரொம்ப ஜாஸ்தி வரும். அந்த விநாயக பெருமான் இமயமலை சாரல்ல வியாசருடன் அமர்ந்து மகாபாரத காவியம் எழுதக்கூடிய காட்சிய இன்னைக்கு போன்ல டிபியா ஒரு போட்டோகிராஃபா பார்த்துட்டு எப்படி வியாசர் சொல்ல விநாயக பெருமான் மகாபாரதம் எழுதின காட்சிய போன்ல டிபியா வச்சுட்டு விநாயக பெருமானோட ஆலயங்களை வளம் வருவதும், அங்க உங்களால முயன்ற காணிக்கையை உண்டியல்ல செலுத்துறதும், அவரை 3 முறை மெதுவாக வளம் வருவது உத்தமமான பலன்களை இன்னைக்கு சந்திராஷ்டமத்துல இருந்து எக்ஸம்ஷனா கொடுத்துடும். இப்படி சந்திரன் பரணி கார்த்திகை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இறங்கி வந்து அடிச்சா சிக்ஸர் தான். இந்த ரிங்கு சிங் என்ன உயரம் கம்மியா இருந்தாலும் என்ன அடி அடிச்சாப்லையோ, எப்படி இந்தியாவுடைய மனத்தை கடைசி பால்ல காப்பாத்தி ஜெயிக்க வச்சாப்லையோ, அந்த மாதிரி ஒரு தருணம் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வேன், வெட்டு 1, துண்டு 2 அப்படின்னு அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜஸ் மாத கடைசியா இருந்தாலும் எனக்கு பொருளாதார இறுக்கங்கள் இல்லை, நான் இந்த மாசம் தப்பிச்சுக்கிட்டேன், என்னோட கப்பலை கொண்டு போய் கரையில சேர்த்துட்டேன் அப்படின்னு நிம்மதியா இரு கைகளையும் தூக்கி டார்கெட்டை முடிஞ்சாச்சுப்பா, கொடுத்த விஷயத்த பண்ணியாச்சுப்பா, திருப்தி அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மனதுல ஒரு நெருடல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த தேங்காய் திருவல் மாதிரி ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். சாதாரண பஞ்சாயத்து இல்ல ரிஷபராசி நேயர்களே, வீரபாண்டிய கட்ட பஞ்சாயத்து. என்னையே எல்லா வேலையும் சொல்லுவாங்களாம், நானே குடிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்யணுமா, அலைச்சலா இருக்கணுமா, கடைசியில என்னையே பேச்சு பேசுன்னு பேசுவாங்களாம், நான் அதையும் கேட்டுக்கணுமா, பாட்டெழுதி பேர் வாங்கின புலவர்கள் இடையே இப்படி குறை கண்டுபிடிச்சு பேர் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்களே, இதெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற புலம்பல் மனதளவில் ஜாஸ்தி இருக்கும். மருந்து மல்லிகை மாத்திரை இதற்கான பற்றாக்குறைகள் வராத அளவுக்கு சரியான விதத்துல டக்கு டக்குன்னு டிக் அடிச்சு சரியான முறையில சரியான அமைப்புல சரியான நேரத்துல கொண்டு போய் பொருட்களை சேர்க்கறது இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷனுங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிரியோட பலம் இன்னைக்கு குறைந்து காணப்படும். அதுக்காக ஓங்கி அடிச்சிங்கன்னா 1.5 டன் வெயிட்டுன்ட்டு வேகமா அடிக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க, கழுவி ஊத்தாதீங்க, கோபப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, மறப்போம் மன்னிப்போம், நிறைய விஷயம் சமாதானமா பேசுவோம், பழிக்கு பழி புளிக்கு புளி, அது எப்படி யாராக்கும் என்ன பார்த்து பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பழிக்கு பழி புளிக்கு புளி ரவுடி அப்படின்னு இறங்குனீங்கன்னா அப்புறம் சிக்கிக்க போறது நீங்களா தான் இருக்கணும், அப்புறம் ஜாமீன்ல எடுக்கணும், உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிர்பந்தம்லாம் உங்க கூட இருப்பவர்களுக்காக வந்துடும். இல்லைங்க அவர் இதை தெரியாம சொல்லிட்டாரு,
தப்பா எடுத்துக்காதீங்க, இல்லைப்பா இது இப்படிப்பா மாத்திக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே மாத்திக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும், நிறைய வளைந்து கொடுத்து போக வேண்டிய தருணங்களாகவும், தோ உங்க பக்கம் வெற்றி நியாயம்லாம் இருந்தாலும் அதை போய் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், ஆங்ஸைட்டி, இந்த படபடப்பு, திடீதுப்புன்னு ஒரு பெரிய கேள்வியா கேட்டுருவாங்க. சார் இது மில்லியன் டாலர் க்வெஸ்சன் சார், ஐ வில் ஆன்சர் சார், ஐ வில் ஆன்சர் லேட்டர் சார் அப்படின்னு கொஞ்சம் அப்படி வாய்தா கேட்டு தள்ளி போட்டு போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும். விடுமுறை நாளா இருந்தாலும் வேலை அப்படிங்கிறது தலைக்கு மேல இருக்கும். அங்க திரும்பி பாருங்க எவ்வளவு வேலை இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம படி ஜாலியா உட்காந்து உல்லாச பெட்டியில நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். அச்சோ ஆமா லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு, அவரை வர சொன்னமே இவரை வர சொன்னமே, இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு கொஞ்சம் வேகமாகவும் அவசரமாகவும் கிளம்பி போக வேண்டிய தருணம். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், இந்த மேட்ச் வேற எந்த சேனல்ல லைவ் வருதுன்னு தெரியாம ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், அதை எப்படி சேகிறது, அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பல விதத்துல கூகுள்கிட்ட கேட்கறதும், அடுத்தவங்கள்ட்ட கேட்கறதும், நம்மளே அதற்கான முயற்சிகளை செய்யறதும் கடகராசி நேர்களுக்கான அமைப்பா இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த இந்த சாப்பாட்டு கடை பெரிய கடை, இந்த சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனைப்பா. நம்ம லஞ்சுக்கு என்ன, மதிய நைட்டுக்கு என்ன சமைக்க போறோம் அப்படிங்கிற கேள்வி, என்ன சாப்பிட்றதுக்காக இருக்கு, எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஒரு கலந்தாய்வு, என்னவோ பெருசா பாராளுமன்றத்தை கூட்டி பட்ஜெட் போட்டு நிரூபிச்சு அதுக்கப்புறமா இதை செய்யலாமாங்கிற மாதிரி, அட இருக்கிறது என்னவோ ஒரு வேலை தானே, அதை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிங்க. சாப்பாட்டு கடையை முடிக்கிறதுக்குள்ள சவா போதும் போதுன்னு போகுது சார், தினம் தினம் வயிறு பசிக்குது, பசிக்குது தினம் தினம்தான், ஆனாலும் தின்னா பசியது தீர்ந்துடுதா அப்படின்னு, இந்த ஓடுற நரியில ஒரு நரி உள்ள நரி தான் அப்படின்னு கொஞ்சம் உஷாரா இல்லைனா நம்மள்ட்ட இருக்க பொருளாதாரத்தை உருவிட்டு போடுவாங்க சிம்மராசி நேர்களே, பஜார்ல உஷாரா இல்லைன்னா நம்ம நிஜாரை ஊத்துருவாங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மதமதப்பு தன்மை, இதுக்காக நம்ம நேரில் போகணுமா, இதுக்காக அவ்வளோ தூரம் பண்ணணுமா, இதுக்காக இவ்வளோ தூரம் செய்யணுமா, கொஞ்சம் அப்படி ஃபோன்லேயே முடிச்சிடலாமே, இருந்த இடத்துலேருந்தே முடிச்சிடலாமே அப்படின்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும், ஏமாத்திடுவாங்க. பொல்லாத உலகம் இது, கல்ல மண்ணை தூவக்கூடிய உலகம் இது, கொஞ்சம் பொறியையும் சேர்த்து போட்டுருவாங்க. கண்ணெரிச்சல், தூக்கமின்மை, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கிளம்பிடுவீங்க. இந்த உண்மையை யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறது, அரையும் குறையுமா தானே ஒட்டு கேட்டோம், ஐயோ முழுசா ஒட்டு கேட்கலையே, ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை தானே காதில் விழுந்துச்சு, முழுசா விழுந்தால பரவாயில்ல அப்படின்னு நமக்கே என்ன சமாச்சாரம்னு தெரியாம அதுல உருண்டு பெறல வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். நைட்டு தூங்காம கண்ணு முழிச்சுக்கிட்டு, அப்பா இது என்ன, அப்பா அது என்ன, இதை அதை முடிச்சிடலாமா, இதை பண்ணிடலாமா, இதை வச்சிடலாமா, எல்லாம் நடக்கிறது நடக்கும். நீங்க பாடு நிம்மதியா படுத்துங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையில் அன்புக்குரிய துணை கிட்ட கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, சிரித்து மகிழ வேண்டிய தருணம். கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் வழி உறவுகள்கிட்டையும் நிறைய ஆனந்தம் சந்தோஷம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மாமனார், மாமியார், மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாமா குட்டி, மாப்பிள்ள குட்டி, மச்சான் குட்டி, மச்சான் தயவு இருந்தா மலை ஏறிடலாம், மச்சான் தயவு இருந்தா மலையவே அசைச்சிடலாம், மடுவை தூக்கிடலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா துலாம் ராசி நேரத்தில் இன்னைக்கு தான் அதற்கான தருணம். மாலை நேரத்தில் செம்ம என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு, ஜாலியாக உட்காந்துருவீங்க, ரொம்ப சிறப்பானது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், இல்ல நம்மளே தான் கைதடிக்கணும், அது ரசிக்கும்படியோ இருக்கோ இல்லையோ. இந்த கடன் அப்படின்னாலே பித்ரு கடன், நேர்த்தி கடன், குலதெய்வ கடன், அடுத்தவங்கள்ட்ட வாங்கின கடன், சார் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சார் நாலஞ்சு கடன் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் நிஜம்தானா, இந்த பித்ரு கடன் எல்லாம் உண்டா, குலதெய்வ கடன் உண்டா, நேர்த்தி கடன் உண்டா, அதே மாதிரி என் பிறவிய கடன் தானே, இப்படி கடனை பத்தின கலக்கம் அப்படிங்கிறது ரிசிகராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும். கடல் சூழ்ந்ததை போல கடன் சூழ்ந்திருக்கும், இதுக்கு என்ன பண்ண போறோம், ஏது செய்ய போறோம், தப்பிச்சா ஓட முடியும், நின்று தானே பதில் சொல்லி ஆகணும், உழைச்சு தானே கடனை அடைக்கணும், என்ன உழைக்கிறதுன்னு தெரியல சார், அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி, குடுக்கல் வாங்கல், திக்கி திளற வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது, எல்லாம் சிவமயம் என்பது எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு ஒதுங்கி நின்று பார்க்க வேண்டிய தருணம் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு லீவு தான், ஆனா உங்களுக்கு லீவு கிடையாது, வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒண்ணுக்கு நிக்க நேரம் இல்லையா, பேசுறதுக்கு வார்த்தை இல்லையா, சொல்றதுக்கு வேலை இல்லையா அப்படின்னு கொஞ்சம் வேலையை தேடி என்ன நானே பிஸியா வச்சிருப்பேன். தனுசு ராசி நேயர்களே தலைவர் பிஸி அப்படின்னு சொன்ன வார்த்தை தான்
தலைவர் பிஸி பிஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங்ஸ், கான்ஃபரன்சஸ், அடுத்தவர்களுடைய சந்திப்பு, அக்கம் பக்கத்தினுடைய சந்திப்பு, நல்ல எக்ஸ்பிளனேஷன், நல்ல டீடைல்ஸ், இதெல்லாம் கேட்க வேண்டிய நிலை. அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், உங்களை நீங்களே தொடர்ந்து என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறதும், அதே மாதிரி பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரங்களின் மீது அதிக மோகம், ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். பாரம்பரியமான விஷயங்களின் மீது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேரத்தில் பொழுது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், ஹெல்தி ப்ராடக்ட்ஸு, பெட்டர் ஃபார் யூ ப்ராடக்ட்ஸு, கருப்பரிசி, செவப்பரிசி, குதிரவாளி, சாமை திணை, இதெல்லாம் தேட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இதில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத ஃபீல் செய்யறதும், பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், அழகு நிலையங்கள், சிகை அலங்காரங்கள், அப்புறம் இந்த மசாஜ் சென்டர்ஸ், இதுங்களுக்குலாம் சும்மா ஒரு சின்ன பிரேக் எடுத்தால் கூட நல்லாயிருக்கும்ல அப்படின்னு, இல்லை நிகழ்ச்சியில் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரேக் எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸை தேடி போக வேண்டிய தருணங்கள், இந்த வாசனாதி திரவியங்கள், இதெல்லாம் மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காக உண்டு. அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கட்டம், திட்டம், சட்டம், வம்பு, வழக்கு, இதெல்லாமே கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு தூக்கம் பத்திலையோங்கிற கேள்வி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சகோதர சகோதரிகள்கிட்ட தொடர் வாத விவாதங்கள், முடியாத வாத விவாதங்கள், கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டு தான் இருக்கும். உண்மை, உழைப்பு, உயர்வு, அதே மாதிரி எங்கேயும் அடுத்தவங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சு பேசிடுறேன், அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு நான் செஞ்சிடறேன், அடுத்தவங்களை பார்த்து தெரியாம பண்ணிடலாம், அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருந்தோம்னா அது ரொம்ப தப்பான பழக்கம் ஆயிடும். நம் முதுகை நாம் பார்க்கணும், நம்மளை நாம சரி செஞ்சுக்கணும், நம்மை நாம் செதுக்குவதற்கு தயாராகிக்கணும். கும்பராசி நேர்களே, நம்மளை நம்ம செதுக்கிட்டோம், நம்மளை நம்ம ஒரு இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அது மேன்மை தரக்கூடிய அமைப்பு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை வீரன் அப்படிங்கிறத கூட சொல்லிடலாம். ஆனால் ரிசல்ட்டு 80% போட்டால் 20-30% தான் கிடைக்குது. ஏதோ பாஸ் மார்க் கிடச்சி தள்ளி விடுறாங்க சார், போனால் போகுது அப்படிங்கிற நிலை இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் மனதில் ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அலைபேசி தொடர்ந்து கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேருக்கு மெசேஜஸ் அனுப்பணும், நிறைய பேருக்கு விளக்கங்கள் சொல்லணுங்கிற ஒரு பொறுப்பு கும்பராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. அப்போ தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, அரசு, அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க சமாச்சாரங்கள், அரசியல் காரியங்கள் டக்கு டக்குன்னு ஒன்னே நடந்துடும். அப்போ தலைமை பண்பு அப்படிங்கிறது ஹேஹே தலைவா, ஹோய் ஹோய் தலைவா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, தைரியமா வாங்கி ஏத்துக்கங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உங்களுக்கு மாலைகள் விழ வேண்டும்னு சொல்ற அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக வந்து கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம், பாராட்டு, சுயமா சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள், குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி, குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் மீனராசி நேயர்களுக்காக நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். போராட்டத்திற்கு பிறகு மன்னன் என்கிற வார்த்தை மீனராசி நேயர்களுக்காக சொல்லிடலாம். அதுக்காக கிராஸ் கட்ஸ், ஷார்ட் கட்ஸ், குறுக்கு வழிகள், இது இல்லாமல் இருப்பது நல்லது. குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாகி கணவன் மனைவி உறவுகளை நல்ல அந்யூன்யமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். மாலை நேரத்துல ஒரு குட்டி வாக் அப்படிங்கிறது இருக்கும். மாலை நேரத்துல கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தயாராக வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மை உடன் அழைத்து உணர்ந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500-க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.